செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி பிளவ ஆண்டு புரட்டாசி 12ஆம் நாள் நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மாலை 4:45 முதல் 5:45 வரை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள். முருகன் என்றால் செவ்வாய், செவ்வாய் என்றால் அழகு. அழகு நிறைந்த குமரனை தரிசனம் செய்கின்ற ஒரு அற்புதமான தினம். ராகு காலம் 3 முதல் 4:30 வரை, குளிகை 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 முதல் 10:30 வரை. சூரியன், புதன், சுக்கிரன் இன்றைய ஓரைகளில் இரவு 8 மேல். முருகனை தரிசியுங்கள், 6 நெய்தீபம் ஏற்றுங்கள். சூரிய உதயம் 6:03. திதி இன்று மாலை 4:31 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:54 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று காலை 6:02 வரை அமிர்த யோகம், பின்பு இரவு 7:54 வரை சித்த யோகம். சந்திராஷ்டமம் அனுஷம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் விருச்சிக ராசி என்பர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் சூரியன் செவ்வாய் புதன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு சனி. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மேஷ ராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். வேலை தேடிக்கொண்டிருந்தால் இப்பொழுது வேலை கிடைக்கும். சார், நாங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணணும், வேலை கிடைக்கணும், எந்த தடங்களுமே இருக்கக்கூடாது சார். அதற்கு என்ன தான் வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம் உங்கள் குலத்தை காத்து நிற்கக்கூடிய ஒரு தெய்வம். அது யார் அப்படின்னு கேட்டோம்னா, முன்னோர்கள். முன்னோர்களைத்தான் நீங்கள் குலதெய்வமாக வழிபடுகிறீர்கள். அவர்கள்தான் பித்ரு ரூபமாக வந்து உங்களை காப்பாற்றுகிறார்கள். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், சார் நாங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால எனக்கு திருமணம் ஆகலை. அப்போ நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவனுக்கெல்லாம் திருமணம் ஆகுதே. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டதுனால தான் எனக்கு திருமணம் ஆகலை, வெஜிடேரியனாக மாறிடவா அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு அர்த்தம் என்னென்னா, நீ வெஜிடேரியனாக இரு இல்லை நான் வெஜிடேரியனாக இரு, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் உன்னுடைய மனது தான் நான்வெஜ்ஜாக இருக்கக்கூடாது. நீ சாப்பிடுகிற பொருளில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உன்னுடைய மனதை தூய்மையாக வைத்து கொண்டால் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு. இரண்டாவது, இந்த பிரபஞ்சமானது நீ எதை நேசிக்கிறாயோ, எதை நீ நினைக்கிறாயோ, எதை நீ அதிகம் விரும்புகிறாயோ, எதை நீ அதிக உபயோகப்படுத்துகிறாயோ, அதை உனக்கு சீக்கிரம் கொடுத்துவிடும். இப்போ நீ யாருக்காவது திருமணம் ஆகுவதற்கு ஏதாவது உதவி செஞ்சினா, உன் திருமணத்துக்கு சீக்கிரம் அது நடக்கும். வேறு யாருக்காவது வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணினா, உனக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீ யாருக்காவது பணம் கொடுத்தினா உனக்கு பணம் வரும். ஆகவே நீங்கள் நன்மையை நினையுங்கள், நன்மை உங்களை வந்து சேரும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள். நெருக்கமானவர்களின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபார பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது உங்களுக்கு சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவரிடம் பொறுமையாக செல்லுங்கள், அதுதான் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ரிஷபராசி என்பர்கள் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். வியாபார பணிகளில் லாபம் உண்டாகும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் குறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான தினம். மிதுன ராசி என்பர்களே உடனிருப்பவர்களை பற்றிய புரிதல் உண்டாகும்.
வியாபார வளர்ச்சிக்கான முயற்சிகள் முன்னேற்றம் ஏற்படும், மனை சார்ந்த பணிகள் லாபகரமான வாய்ப்புகள் அமையும், அரசு பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறைகின்றனால் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதற்கு உண்டான பாதை தெரியும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறைகின்ற ஒரு நாள். கடகராசி என்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும், மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தெளிவு பிறக்கும், புதிய முயற்சிகளுக்கு மாற்றமான அணுகுமுறையின் மூலம் வெற்றி அடைவீர்கள், பிறமொழி பேசும் நபர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறையும், பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும், ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். சிம்மராசி என்பர்களே, குடும்ப பெரியோர்களிடம் உரையாடும் பொழுது கவனத்துடன் இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளும் பொழுது நிதானத்துடன் செயல்படுவது அவசியமாகும். எதிர்பார்த்த தனவரவுகள் காலதாமதமாக கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுங்கள். சுபகாரிய முயற்சிகளில் இழுபறியான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலதாமதம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறியான நாள். கன்னியாராசி என்பர்களே, வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள். போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை பெறுவீர்கள். உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரிசுகளை பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். அதாவது எல்லாருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் கடன் அடையணும், கடன் அடையத்திற்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. கடன் அடைவதற்கு ஒரே வழி, நீங்கள் நன்றாக உழைக்க வேண்டும், உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் உழைப்பை அதிகப்படுத்துகிற பொழுது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒர்க்கு, அந்த ஒர்க்கில் நீங்களுடைய கான்சன்ட்ரேஷனை செலுத்துகிற பொழுது, அதை லவ் பண்ணி செய்யும் பொழுது பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும். ஸோ கடன் அடைஞ்சிரும். இதுதான் ஒரே ஒரு விஷயமே. இதற்காக நான் ஏதாவது ஒரு ஆன்மீக தகவல் ஏதாவது ஒன்று சொல்லி அதை நீங்கள் நம்பி, நிறைய பேர் சொல்லி எதுவுமே நடக்கலை. மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது, பரிகாரம் பண்ணாலாம் கடன் அடைஞ்சிராது, உழைத்தால் மட்டும்தான் பணம் வரும். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால் வாழ்க்கை உங்களுக்கு வசமாகும். அதற்கு என்ன சார் பண்ணணும், அதுக்கு ஒரு உண்டான தெய்வம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன், இரண்டாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் தாயார் ஆண்டாள். ஆண்டாளைப் போல் ஒரு குறிக்கோள் வைத்து நீங்கள் முன்னேற வேண்டும் என்று உங்கள் தொழிலில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு நன்மைகளை ஆண்டாள் செய்து கொடுப்பாள். துலாம் ராசி என்பர்களே, நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். உயரதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது சிந்தித்து செயல்படவும், சிந்தனைகளின் போக்கில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் கவனம் வேண்டும். துலாம் ராசி என்பர்கள், இப்பொழுது வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆகையால் வருகின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். உடன் பிறந்தவர்களின் வகையில் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களின் மூலம் விரயங்கள் உண்டாகும். வியாபார பணிகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இப்பொழுது விருச்சிக ராசி அன்பர்கள், உங்கள் கம்பெனியில் உங்களை வெளிநாடு அனுப்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்.
அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் சென்று வாருங்கள். பணம் அதிக அளவில் உங்களை வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். இந்த வெளிநாடு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அனுஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். விரயங்கள் உண்டாகும், அதாவது சுப விரயங்கள் ஏற்படும். வீடு செலவு, திருமண செலவு, இது மாதிரியான சுப விரயங்கள் உங்களுக்கு ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிக அளவில் கிடைக்கின்ற ஒரு நாள். தனுசு ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபார பணிகளில் வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களில் அலைச்சல்கள் உண்டானாலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது பணம் வரும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும், காதல் திருமணம். பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள், அவர்கள் இஷ்டத்துக்கு திருமணம் செய்து கொள்வார்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறைகின்ற ஒரு நாள். மகர ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். செய்யும் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். இளைய சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை தரும். ஒத்துழைப்பு கிடைச்சாலே போதும்ல, வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஆனால் மகர ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் வெற்றிகளை நீங்கள் குவிப்பீர்கள், வெற்றி வாகை சூடுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வந்தாலும் மகர ராசி அன்பர்கள் இந்த ஊரில் நின்று ஜெயிக்கணும் அப்படின்ற வெறி இருக்கும், நிச்சயமாக ஜெயிப்பீர்கள். மகர ராசி அன்பர்கள் ஒரு முறை சமயபுரம் சென்று மாரியம்மனை தரிசனம் செய்து வாருங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். கும்பராசி அன்பர்களே, பேச்சு வன்மையால் இழுபறியான செயல்களை சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். வியாபார பணிகளில் தடையாக இருந்து வந்தவர்கள் விலகி செல்வார்கள். குழந்தைகளின் படிப்புகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் நீங்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அகலும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மை குறையும். மீனராசி அன்பர்களே, உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உடலளவிலும் மனதளவிலும் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் நீங்கள் காணப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். புத்துணர்ச்சியான நாள். வாழ்க வளமுடன்.